சியான் விக்ரமோட நெக்ஸ்ட் படத்துக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது மாரிசெல்வராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாரிசெல்வராஜ் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துருவிக்ரம் வச்சு ஒரு கபடி படம் ஸ்போர்ட்ஸ் படம் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கோசரம் தான் இப்போ வந்து துருவிக்ரம் வந்து பயங்கரமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் துருவிக்ரம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சியான் விக்ரம் வச்சு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சியான் விக்ரம் வந்து இப்போ தங்கலான் மூவி பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற மூவியில கமிட்மெண்ட் ஆகி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல துருவிக்ரம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம சியான் விக்ரம பண்றதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து அடுத்தது சியான் விக்ரம் வச்சு பண்ண போறாரு. அப்பாவும் சரி பையனும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் கிட்ட இப்போ பேக் டு பேக் ஒரு படமாக இருக்காங்க. ஸோ யாருது முன்னாடி பின்னாடி வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ சியான் விக்ரம்தும் வரலாம், இல்லை அப்படின்னா துருவிக்ரம்து கூட ஃபஸ்ட்டு வந்து சம்பவம் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் தான் வச்சு டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ தனித்தனி படம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயிட்டிங்கில் இருப்பீங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.